வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை நம்மளுடைய செடிகளுக்கு கொடுக்கறதுனால புது தள்ளீர்கள் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, புது தள்ளீர்கள் எங்களுடைய ரோசா செடிகளில் வருது, இருந்தாலும் வேகமாகவே கருகிடுது, அடுத்து முட்டிகள் பூக்கள் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசரை நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். அதிகமான தளிர்கள் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டிகள் பூக்களும் நம்மளுடைய ரோசா செடிகளில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள் எப்படி ரெடி பண்ணி நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைனா வந்து சாதம் வடித்த தண்ணி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீத்தூள், அதாவது டீ பவுடரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைனா சாதம் வடித்த தண்ணியில் ஏதோ ஒன்றில் வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நாள் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள் மட்டும் அப்படியே ஊறினால் போதும். அதுக்கப்புறமா இதை நம்ம நல்ல லிக்யூடாக மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக இப்படியெல்லாம் நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, டீத்தூளோட நம்ம சாதம் அடிக்கிற தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி நம்ம சேர்க்கறதுனால செடிகளுடைய வளர்ச்சியை வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதலையும் வந்து வேகமாகவே கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இப்போ ஃபர்டிலைசர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி செடிகளின் பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து லைட்டாக கலரி விட்டுருங்க. இதே மாதிரி எந்த ஃபர்டிலைசர் வந்து நம்ம செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் இருந்தாலுமே, கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை லைட்டாக கலரி விட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுங்க. ஒவ்வொரு செடிகளுக்கும் 100-150 ml அளவுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். 1 வார இடைவெளியில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. இதை ரோசா செடிகளுக்கு மட்டும் கொடுக்கணுமா அப்படின்னா, எல்லா செடிகளுக்கும், நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகள், பழச்செடிகள், எல்லா செடிகளுக்குமே இதே மாதிரி கொடுத்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.